உலகத்திலே அதிக வருமானம் உள்ள நாடு எது என்று பார்க்க போகிறது. இருப்பது லிக்டன்ஸ்டைன் நம்பர் ஒன் நாடு. இது வழக்கம் போல் மேற்கு ஐரோப்பியாவில் இருக்குது. இது ஒரு குட்டி நாடு. இந்த நாட்டின் மொத்த வருமானம் சுமார் 15,000 டாலர்கள், அதாவது சுமார் 10 லட்சம். ஆண்டுக்கு சுமார் 18,000 டாலர்கள், அதாவது சுமார் 1,20,00,000 ரூபாய் வரை வருமானம் கொண்ட நாடாக லிக்டன்ஸ்டைன் நாடானது விளங்குகிறது. எந்த நாடு இருக்குன்னு பார்த்தா மொனாக்கோ நாடு இருக்கு. இந்த நாடும் ஐரோப்பியன் காண்டினென்ட்ல தான் இருக்கு. நீங்க எதிர்பார்த்தபடி இது மூன்று பக்கம் பிரான்ஸ் நாட்டாலும் ஒரு பக்கம் கடலாலும் சூழப்பட்டுள்ளது. தொகை வந்து வெறும் 38,000 தான். நீங்க நினைக்கிற மாதிரியே சின்ன நாடு தான். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய முக்கிய வருமானம் என்னன்னு பார்த்தா டூரிசம், அதை சுற்றி ஒக்கல் மற்றும் சூதாட்டம் போன்றவை. இவை மட்டுமல்ல, பேங்கிங் செக்டாரும் இந்த நாட்டுக்கு முக்கிய வருமானத்தில் ஒன்றாக உள்ளது. வருமானம் சுமார் 10 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில், சுமார் 1,20,00,000 ரூபாய் வரை வருது. அதுக்கடுத்ததான் மூன்றாவது இடத்துல எந்த நாடு இருக்குன்னு பார்த்தா லக்சம்பர்க் நாடு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நாடு தான் உலகத்திலேயே தனிநபர் வருமானத்தில் அதிகம் கொண்ட நாடுன்னு. ஆனால் இப்போ லிக்டன்ஸ்டைன் போன்ற நாடுகள் முந்தி விட்டன. லக்சம்பர்க்கோட மெயின், அதாவது முதன்மை தொழில் என்னென்னா இரும்பு உருக்காலைகளை கொண்டது. அந்த உருக்காலைகள் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் லக்சம்பர்க்கின் முக்கிய வருமானமாக திகழ்கிறது. சுமார் 635,000 மக்கள் தொகை கொண்டது. ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு மேற்கு ஐரோப்பிய நாடு தான். வழக்கம் போலவே மேற்கு ஐரோப்பிய நாடுகளைப் போல செல்வ செழிப்புடன் திகழ்கிறது லக்சம்பர்க் நாடு. ஆண்டு வருமானமானது சுமார் 92 லட்சம் வரை வருகிறது. மாத வருமானம் சுமார் 7.5 லட்சம் வரை வருகிறது. ஆனது அவ்வப்போது முதலிடத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் வருங்காலத்தில் கூட முதலிடத்தில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த அளவு பொருளாதார பலத்தை கொண்டது இந்த நாடு. உருக்காலை தொழிலுக்கு அடுத்ததாக வழக்கம் போல பேங்கிங் தொழில் வங்கித்துறையில் சிறந்து விளங்குகிறது. ஐரோப்பிய நாடுகளானது வங்கித்துறையில் சிறந்து விளங்குகின்றன. இந்த முதல் மூன்று இடங்கள் பிடித்த நாடுகளுமே ஐரோப்பிய நாடுகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் போன்ற தமிழக நகரங்கள் கூட உருக்காலையால் புகழ் பெற்றுள்ளன. அந்த வகையில் உருக்காலை தொழில் மூலம் புகழ் பெற்றுள்ளது. அடுத்ததாக நான்காவது இடத்தில் பெர்முடா இருக்கிறது. இந்த நாடானது அமெரிக்க கண்டத்தில் அமெரிக்க நாட்டிற்கு மிக அருகில் உள்ள ஒரு தீவாகும். அது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் புகழ் வெஸ்ட் இண்டீஸுக்கு அருகில் உள்ள ஒரு தீவு கூட. 2007 உலகக்கோப்பையில் பெர்முடா அணியானது பங்கேற்றது. இதுவும் சுற்றுலாத்துறையை மூலதனமாக கொண்ட ஒரு நாடு. வெள்ளையர்கள் இருக்கும் நாடு தான் பணக்கார நாடுகளாக இருக்கும் என்பதை மாற்றியமைத்த நாடு. இந்த நாட்டின் மக்களில் சுமார் 50 விழுக்காடுக்கு மேல் கருப்பினத்தை சார்ந்தவர்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமையாக அழைத்து வரப்பட்டவர்கள் மற்றும் கலப்பினத்தவர்கள் ஆவார்கள். சுமார் 60% வரை கருப்பினத்தவர்கள். மாத வருமானமானது சுமார் 7,10,000. இந்த நாட்டினுடைய ஆண்டு வருமானமானது சுமார் 84 லட்சம் ரூபாய் வரை இந்திய மதிப்பில் வருகிறது. சுற்றுலாத்துறையோடு சேர்த்து வளர்ந்த நாடுகளில் உள்ளது போல் வங்கித்துறை போன்றவற்றிலும் இந்த நாடு பெரிய வளர்ச்சியை கொண்டுள்ளது. இதுவே இந்த நாட்டிற்கு இருக்கும் நாடானது அயர்லாந்து. இது மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டால் ஓரளவுக்கு பெரிய நாடாகும். சுமார் 50 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட நாடு அயர்லாந்து. முக்கிய தொழில்கள் நிதி நிர்வாகம், உட்கட்டமைப்பு முதலீடுகள் போன்றவையாகும். மாத வருமானம் 5,60,000 ரூபாய். வருமானமானது சுமார் 70 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில். ஐந்தாவது இடத்தில் வரப்போகும் நாடானது நார்வே. இந்த நாட்டினுடைய மாத வருமானமானது 1.5 லட்சம். ஆண்டு வருமானம் 1,90,000 ரூபாய் வரை வருகிறது. எண்ணெய் வளத்தையும் கொண்டுள்ளது. அதிலிருந்து வரும் வருமானம் மற்றும் மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போல சிறப்பான உட்கட்டமைப்பு, வங்கித்துறை போன்றவற்றின் வருமானம் இந்த நாட்டை வளமாக்குகிறது.